ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி. ஆக்சுவலா நம்ம ரெஸ்டாரண்ட் போனாலே எல்லாருமே ஆர்டர் பண்ணக்கூடியது, ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது கோபி 65. அது நம்ம ஒரு தோசையும் ஒரு கோபி 65 ஆர்டர் பண்ண வச்சுக்கோங்க, தோசைக்கு முன்னாடி கோபி 65 கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா செஞ்சிட முடியும். நம்மளும் வந்து வீட்டுல ரொம்ப ஈஸியா செய்யலாம். நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஹெல்த்தியா ஹைஜீனிக்கா குயிக்கா 10 நிமிஷத்துல ரெஸ்டாரண்டோட டேஸ்டியா நம்மளால பண்ண முடியும். கோபி 65 இந்த மெத்தட்ல ஒரு முறை நீங்க வீட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும். மேல நல்லா மொறுமொறுனும், உள்ள வந்து நல்லா சாஃப்டா ஜூஸியா காலிஃப்ளவரும் கரெக்டா வெந்து பர்ஃபெக்டா இருக்கும். டீ டைம் ஸ்நாக்காகவும் நல்லா இருக்கும், நம்ம ரைஸோட சைட் டிஷ்ஷாகவும் சூப்பரா இருக்கும். ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். வாங்க, கோபி 65 பண்ணுறதுக்கு ஒரு 200 கிராம் காலிஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பூவை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுல் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற காலிஃப்ளவரை இந்த ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா பொறுமையாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரே ஒரு நிமிஷத்துக்காக தட்டு போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் கழித்து காலிஃப்ளவரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிய விட்டுருங்க, இது நல்லா சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு 1 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 1 டேபிள்ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சோடா உப்பு 1/8 டீஸ்பூன், அதாவது 1/2 டீஸ்பூன்லேயும் பாதி, 2 டீஸ்பூன் எண்ணெய். எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு நம்ம மாவை பசங்கணும். தண்ணி ஜாஸ்தி போயிடக்கூடாது, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கணும். நம்ம மாவு இப்படி விட்டோம்னா அப்படி விட்டு விட்டு விடுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பதம் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம காலிஃப்ளவர் நல்லா சூடு ஆறி போச்சு, அதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட காலிஃப்ளவர் நல்லா கோட் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, லேசாக அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா கார்ன்ஃப்ளோர் அதெல்லாம் மைதா எல்லாமே இருக்கு இல்லையா, அதனால் நல்லா பக்கோடா மாதிரி நல்லா வந்து கோட் ஆகிடும் காலிஃப்ளவரில். பாருங்கள், இப்போ நல்லா கோட் ஆகிடுச்சு இல்லையா. கடாயில் எண்ணெய் சூடாகிடுச்சு. காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அப்படியே மொத்தமாக அள்ளி போடாமல் அப்படியே ஒவ்வொன்றா போட்டோன்னா உதிரா நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். நம்ம வந்து காலிஃப்ளவர் எண்ணெயில் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சோன்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும். எண்ணெயில் போட்டதையுமே திருப்பி விடாமல் 1-2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் திருப்பி விடணும். அப்போ தான் அந்த கோட்டிங் அப்படியே இருக்கும், எண்ணெயில் அந்த சலசலப்பு சத்தமெல்லாம் அடங்கி நல்ல காலிஃப்ளவர் நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். பாருங்க என்ன மாதிரி சூப்பராக கலர் வந்திருக்கு பாருங்களேன். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு வடித்தட்டிலையோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர்லேயோ போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துல நல்லா மொறுமொறுன்னு கோபி 65 சர்விங்க்கு ரெடி. காலிஃப்ளவர் ஃபுல்லாக பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மாவு ஒட்டிட்டுருக்கும் இல்லையா, அதில் ஒரு 4 பச்சை மிளகாய் கிரி போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா பெசரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு எதுவும் சூப்பராக இருக்கும். மாவும் வேஸ்ட் ஆகாமல் அதுவும் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ண மாதிரி ஆச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாக இருந்ததா உடனே பண்ணிடலாம் தோணுச்சா, பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு கமெண்ட்டை சொல்லுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.